ஹலோ காய்ஸ், ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு, ஃப்ரீயாக எலைட் பாஸ் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மூணு வெப்சைட் இருக்கும். வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீயாக ஒன்று கொடுக்கல, சின்ன சின்ன டாஸ்க் அது கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அது மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ டைமண்ட்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தமிழில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். தமிழில் மாற்றிட்டோம் அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ உங்களுக்கான டைமண்ட்ஸ் நீங்களே ஏர்ன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங்கில் வரக்கூடிய சூப்பரான ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஈவெண்ட்லாம் வரதுக்காக வெயிட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட்டில் கூட அந்த மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்காம இருக்காங்க. ஸோ அந்த பண்டிலுக்கான ஈவெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா எம்ஒன் டப்ளெட் செவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்கின் வந்திருக்கு. அடுத்து நம்ம எதிர்பார்க்காத ஒன்று, லெவல் ஆஃப் MP40 வருது. MP40 கன்ஸ்கின் அப்படின்னால வேறு லெவலில் இருக்கும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லெவலப்புக்குள்ள வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளூ ப்ளேமிங் ட்ராகன் ஏக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துச்சு, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் லைட் ட்ரெண்டிங் இருக்குது. அதே மாதிரி லெவல் ஆஃப் MP40 பத்திரம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த கன்ஸ்க்கு என்ன பவர், எப்படி கொண்டு வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது கூட அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட் பற்றியும் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பண்டில்ஸ்லாம் நிறைய ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ என்னென்ன பண்டில் வருது, எந்தெந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது எல்லாத்தையும் பார்த்தலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் சேல் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம சேனலில் போகிற அப்டேட் அண்ட் ஈவெண்ட் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெண்டு பண்டில் இருக்குது, மேல் ஃபீமேல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர் எல்லாத்துக்குமே மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் வரல, வேல்யூ பேக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ 24 பக்கமாக வேறு ஏதாவது ஈவெண்ட்டுக்கு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் கூட நமக்கு திரும்ப வரலாம், அந்த ஈவெண்ட்டுக்குள்ள இந்த பண்டில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த பண்டில் வரப்போகுது. ஓகே, அடுத்து இதான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தோட எலைட் பாஸ் பண்டில். பார்க்க சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா உத்து பார்த்தினாலும் தெரியும். முக்கா கேரக்டரோட பண்டில் தான் அப்படியே ரீமேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பண்டில் நமக்கு ஒர்த்தாக இல்லை அப்படின்னாலும் உள்ள கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு ஒர்த்தான யூஸ் பண்ண ரிவார்ட் தான் கொடுப்பாங்க எப்பவுமே. ஸோ வழக்கமாக எலைட் பாஸ் போடுறவங்க இந்த மாதமும் அடுத்த மாதமும் போட்டுருங்க. புதுசாக எலைட் பாஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா போடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த மந்தோட எண்டில் ஏதாவது ஈவெண்ட் வரும், ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த எலைட் பாஸுக்கு ப்ரீ ஆர்டர் ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரீ ஆர்டர் போடுறவங்க இருந்தீங்கன்னா இந்த பேண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா M1 88 7 புதுசாக ஒரு கன்ஸ்கின் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கன்ஸ்கினோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிராபிகல் பேரட்னு ஒரு கன்ஸ்கின் வந்துச்சு இல்லையா, அதே கன்ஸ்கின் மாதிரி தான் எஃபெக்ட்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த கன்ஸ்கினுக்கு பவர்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாற்றிருக்காங்க. என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்ச், சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, ரீலோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் நல்லாவே கிடைக்கும், பட் இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்ச் அப்படிங்கும்போது கொஞ்சம் லாங் ரேஞ்சிலேயே வந்து அடிக்க முடியும். அதாவது MP40 யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த M1 88 7 வச்சு அடிக்கலாம். ஆனால் ரீலோட் ஸ்பீடு மைனஸில் இருக்கிறதால க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டு கண்டிப்பாக இது சூட் ஆகாது. கொஞ்சம் லாங் ரேஞ்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆடுற பேர்ஸி கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்கினோட பவர், அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்கினோட எஃபெக்ட்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தான் மறக்காம கமரில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த கன்ஸ்கின் எடுக்கிறதுக்கான ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த தாய் கட்டி ஊட்டி பார்த்தீங்கன்னா மேப் அப்படி கவர் பண்ணிட்டு போய் இடத்துல நிற்போம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரப்போகுது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ரிவார்டு இருக்குது. ஸோ இது ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைகர் சூட் பண்டில் இருக்குது, அது கூடவே நார்மல் ரிவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவார்டையும் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக க்ளைம் பண்ண முடியும் இந்த ஈவெண்ட்டுக்குள்ள. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வரப்போகுது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பண்டில் ரெண்டுமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்லையும் நமக்கு வந்து எப்பவும் போல ஃபீமேல் பண்டில் ஃப்ரீயாக கொடுக்கலாம், மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட்டோட சாரி டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி 28ஆம் தேதி நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட் வந்து லைவ் பார்க்கறது மூலமாக நம்ம பார்த்தீங்கன்னா ரிவார்டு கொடுக்க போகிறாங்க. என்ன ரிவார்டு அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லலை, பட் மற்ற சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமோட்டு அதுக்கப்புறம் லெவலெட் கார்டு அது கூடவே இந்த 5 குளோவால் கொடுத்துருக்காங்க. அஞ்சலுக்கு ஏதாவது ஒரு குளோவால் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம க்ளைம் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இந்த இமோட் அப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா குளோவால் ஸ்கின் ஒன்று கிடைக்கும். நம்ம சர்வருக்கு குளோவால் ஸ்கின் வரது டவுட்டு தான், இருந்தாலும் மற்ற ரெண்டு ரிவார்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரும், லெவலெட் கார்டு அதுக்கப்புறம் இமோட்டு இது ரெண்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துடும். இது கூடவே வேறு ஏதாவது ஒரு ரிவார்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அது என்ன ரிவார்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்ன ரிவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி வீடியோ வந்து போடலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் க்ளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட்டோட மேல் பண்டில் நமக்கு எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேடட் வில் ஈவெண்ட்டுக்குள்ள வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபேடட் வில் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு, எந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி அப்டேட் பண்ணலாம். ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபேடட் வில் ஈவெண்ட்டுக்குள்ள இந்த பண்டில் தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியுது. ஸோ ஃபேடட் வில் ஈவெண்ட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்பின்ல லக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஸ்பின்ல இந்த பண்டில் கிடைக்கலாம். ஸோ எல்லாரும் ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. கிடைச்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லெவல் ஆஃப் MP40 வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிராகன் ஏகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎப்பிக்கு ஒரு கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் MP40 வருது. ஸோ நார்மலாக MP40 எல்லாரும் பார்த்தீங்கன்னா எடுத்து அதிகமாக விளையாடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெவலப்பில் வருது. ஸோ நார்மலாக லெஜெண்டரி கன்ஸ்கின் அப்படின்னாலே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணுற மாதிரி வரப்போகுது. இந்த கன்ஸ்கினோட பவர் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம வீடியோ போடலாம். ஆனால் அந்த கன்ஸ்கினோட பவர் வேறு லெவல் வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிராகன் ஏகே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பவர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி இந்த கன்ஸ்கினி லெவலப் பண்ணும்போது இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது புதுசாக இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, லிங்க் கேமரா அப்படின்னு. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய் ஆப்பில் லைவ் பண்ண போகிறோம். லைவ் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம போய் ஆப்பில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஆப்பில் லைவ் பண்ண போகிறோம். லைவ்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கூட விளையாட போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் லைவ் வந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், திரும்ப நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.